பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பூச்சாண்டி போல் பிள்ளை பிடிக்கும் வேலை செய்து வருவதாக அதிமுக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை தன்னை பூச்சாண்டி மாயாண்டி என்று கூறினால் கவலை இல்லை என விளக்கம் அளித்துள்ளார். வருகிற 27ஆம் தேதி பெரிய பாட்டிலில் லேக்கியம் விற்கப் போவதாகவும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாருக்கும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். பிற இயக்கத்திலிருந்து வலைவீசி பிடிக்கிற ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாரு இப்போ. அதாவது இந்த புள்ள பிடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா, அந்த வேலை. இப்போ அவர் தாடியெல்லாம் பார்க்கும்போது மாயாண்டி பூச்சாண்டி மாதிரி தான் இருக்குது அவர். அந்த மாதிரி தான் வந்து இப்போ பார்க்குறாரு, வந்துட்டாரா பூச்சாண்டி மாயாண்டி அப்படி தான் வந்து அவருடைய அந்த தோற்றமே இருக்குது. அதனால் அந்த பூச்சாண்டி மாயாண்டி பார்த்து மீதி கட்சி பயப்படணும், நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ணாமலை பாருங்கள், பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்கார் அப்படிங்கிறார். தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரை பாருங்கள், பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கார். நான் இது இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா நான் பார்த்து பெருமைப்படுறேங்க. இன்னொரு தலைவர் சொல்கிறார், லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காரு. நான் மரியாதைக்காக அந்த தலைவருடைய பேரெல்லாம் இங்கே சொல்ல விரும்பலைங்க. லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுற்றுறார். ஐயா, நமக்கு தெரியும் இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், 200 பூசக்கூடிய ஆண்டி அவர் தான் பூச்சாண்டி. 200 பூசி விட்டு ஆண்டியாக ஆண்டி கோலத்தோடு இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக அந்த பட்டத்தை எடுத்துக்கொள்கின்றோம். அவன் பேசுறது பாருங்க, சகிக்க முடியலங்க. லேகி விற்கிற மாதிரி, ஐயா ஐயா இது நடந்துச்சு, ஐயா இது போச்சாயா, இந்த லேகி நீங்கள் சாப்பிடுங்க ஐயா, காலையில் உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில் வாங்க ஐயா, மாலையில் சரியா இல்லைன்னா காலையில் வாங்க ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா, இல்லைன்னா லேகி தீர்ந்து போயிருங்கய்யா, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்கய்யா. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்க ஐயா. இந்த லேகியங்கய்யா இது வந்துங்கய்யா நீங்கள் வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா. ஐயா இதை நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லைங்க, நீங்கள் நான் சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிடுங்க, செத்தா என்னை வந்து பார்க்காதீங்க, உயிரோடு இருந்தால் என்னை வந்து பாருங்கய்யா, இப்படி பேசுகிறாங்க. அந்தால் லேகியை விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுற்றுறாங்கிறாங்க. ஆமாங்க, 27ஆம் தேதி பெரிய பாட்டிலில் லேகியம் விற்க போகிறோம். தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.